தமிழ் இளம் தலைமுறையினர் இந்த சாதி மத உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. அது பேராபத்தில் போய் நிற்கும். ஜப்பான்லேயும் சாதி இருந்தது மன்னராட்சி காலத்தில், அவன் இதே மாதிரி தான் முன்னேறவே இல்லை. மக்களாட்சி காலம் வந்தது, ஒழிச்சுட்டான், முன்னேறிட்டான். தமிழ் சமூகம் ஓர்மைப்பட்டு உழைக்கும் போதுதான் அது முன்னேறும், மீளலும். இல்லைன்னா எந்திரிக்காது. தேவர் எந்திரிக்கும் போது தேவேந்தரர் அழுத்துவது, தேவேந்தரர் எந்திரிக்கும் போது தேவர் அழுத்துவது, நாடார் எந்திரிக்கும் போது கோணார் அழுத்துவது, கோணார் எந்திரிக்கும் போது பிள்ளை அழுத்துவது, பிள்ளை எந்திரிக்கும் போது முதலியார் அழுத்துவது, பறையர் எந்திரிக்கும் போது வன்னியர் அழுத்துவது, வன்னியர் எந்திரிக்கும் போது பறையர் அழுத்துவது, கவுண்டர் அழுத்துவது, உடையார் அழுத்து, மாறி மாறி ஒருவர் தலையை ஒருவர் அழுத்திக் கொண்டிருந்தால் எப்படி நீ உயர்வடைவா என்பதை தமிழ் சமூக தம்பி தங்கைகள் சிந்திச்சு பார்க்கணும். வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. அமெரிக்க பொருளாதார மேதை சொல்றான், இந்தியா ஒருபோது வல்லரசு ஆகாது. காரணம் என்ன? சாதி மதங்களாக அந்த நில மக்கள் பிரிந்து கிடக்கிற வரை அவன் முன்னேற மாட்டான். இந்து எந்திரி, இந்துன்னு எந்திரிப்பா, இஸ்லாமிய அழுத்து, இஸ்லாமியர் எந்திரிக்கும் போது இந்து அழுத்துவான், ரெண்டு பேர் எந்திரிக்கும் போது கிறித்தவன் அழுத்துவான், ஒரு பேர் எந்திரிக்க மாட்டான். இதான் நடக்கும். நான் உங்களுக்கு அறிவார்ந்த தமிழ் சமூக பிள்ளைகளுக்கு ஒன்று சொல்லுவேன், மக்களின் நாடு மக்களின் நலனை பற்றி சிந்திப்பவன் சாதி மத கடவுள் உணர்ச்சிக்கு இடம் தர மாட்டான். அது சிந்திக்க நேரம் இருக்காது. மக்களின் நலன் நாட்டின் நலனை பற்றி ஆறவே சிந்திக்காதவர்கள் சாதி மத கடவுள் உணர்ச்சியை தூண்டிக்கொண்டே இருப்பான். அதை தவிர வேற எதையும் பேச மாட்டான். இப்ப பாரதிய ஜனதாவின் கொள்கை என்ன? பசுமாடு, பாகிஸ்தான் பக்கத்து நாடு, ஜெய் ஸ்ரீராம் கோசம். இதை தவிர வேற என்ன இருக்கு? நாடு இவ்வளவு பெரிய பொருளாதார வீழ்ச்சிக்கு போயிருக்கு, அதை பத்தி பேச ஒரு வாய் ஒருத்தருங்க ஒருத்தருங்க. பாபர் மசூதி தீர்ப்பு வந்த பிறகு அதை, அந்த தீர்ப்பை எதிர்த்து பேசுவதற்கு போராடுவதற்கு நேரம் கேட்டேன், தரல. மேலப்பாளையத்தில் கூட்டம் போட்டேன், நான் நுழையக்கூடாது, 144 தடை, அவர் அங்கே பேச விட்டுறாதீங்க. நீங்க தான் நீதி தீர்ப்பு வழங்கிட்டீங்களே ராஜா, அப்புறம் நான் பேசுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? கேள்வி கேட்கக்கூடாது. காஷ்மீரை அது இந்தியாவுடையது என்று எடுத்து இணைத்த இந்த வலிமை மிக்க தலைவர்கள், அதிகாரத்தில் இருப்பவர்கள், ஆட்சியாளர்கள், கச்சத்தீவை அதை போல எடுத்து இணையுங்கள் என்று சொன்னால் பதில் இல்லை, அதுக்கு பதில் இல்லை. ஆசாத் காஷ்மீரை, பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை உயிரை கொடுத்தேனும் மீட்போம் என்று பேசிய தலைவர்கள், சீனா ஆக்கிரமிப்பு காஷ்மீரை மீட்போம் என்று ஒரு வார்த்தை பதிவு செய்யுங்கள் என்றால் வார்த்தை இல்லை. எப்படி இருக்கு பாருங்க. காஷ்மீரில் வாழ்கிற இஸ்லாமியர்கள் எல்லாம் இந்தியர்கள், இந்தியாவுடைய இணைஞ்சிருங்கள். இந்தியாவுக்குள் இருக்கிற இஸ்லாமியர்கள் எல்லாம் பாகிஸ்தானுக்கு ஓடுங்கள். எப்படிப்பட்ட பாலிடிக்ஸ், எப்படிப்பட்ட பாலிசி, என்னது இது? நுட்பமாக அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் கவனிக்கணும். 400 அங்கு ஒரு மசூதி இருந்து வழிபட்டதற்கான வரலாற்று சான்று இருக்கு. பாபர் மசூதி நீதிமன்றம் சொல்லுது அங்க கோயில் இருந்ததற்கான சான்று இல்ல, தொல்பொருள் ஆராய்ச்சி சான்றோ வரலாற்று சான்றோ இல்ல. அப்ப இல்லை, இல்ல அப்ப இல்லாத கோயிலை இருக்கிற மசூதியை இடித்து விட்டு கட்டிக்கொள். என்னால் இது நம்பிக்கை, புராணத்தில் வருது. புராணங்கள், இதிகாசங்கள், காவியங்கள், காப்பியங்கள், இலக்கியங்கள் பொய் பேசும், திருச்சு கூறும், புழுகும். இலக்கியம் சுவைபட உரைத்தல், நயம்பட உரைத்தல், இலக்கிய சுவைக்காக இலக்கியம் பொய் பேசும். உருகி சுகம்பரா மார்பை திருகி எரிந்தால் தீவிட்டால் கண்ணை என்றால் மார்பை திருகி ஒருத்தி எரிஞ்சு தீவிட்டு எரிஞ்சுமா? புலவன் உயர்வு, புலவன் அப்படி எழுதுறான் சுவைக்கு, அது பொய் பேசும். ஆனால் வரலாறு ஒருபோதும் பொய் பேசாது, பொய் பேசக்கூடாது. அங்கு மசூதி இருந்தது என்பது வரலாறு. நீங்க எப்படி எப்படி எடுத்துக்கிறது, நீங்க பாருங்க எப்படி எடுத்துக்கிறது. அது நம்பிக்கை என்கிறார்கள். அப்படித்தானே பெருமக்களே, முத்தலாக் என்பதும் நம்பிக்கை, அவன் மத நம்பிக்கை. அதை மட்டும் சட்டப்படி தீர்ப்பு என்கிறீர்கள். இது சட்டப்படி தீர்ப்பு சொல்லாமல் நம்பிக்கைப்படி தீர்ப்பு என்கிறீர்கள். எப்படி இருக்குது? அது மாதிரிதான் அவன் நம்பிக்கை. முத்தலாக்கு எதிராக தடை சட்டத்தை விரைந்து கொண்டு வர காரணம் என்ன? உடனடியாக நிறைவேற்ற காரணம் என்ன? யாராவது ஒரு தலைவர், நீ நீதியை சொல்லு, சத்தியத்தை சொல்லு, அதற்காக சாக நாங்கள் துணிந்திருக்கிறோம். வீரத்துறவி விவேகானந்தர் என்ன கற்பிக்கிறார்? நீ உண்மைக்காக எதையும் விட்டுக் கொடு, எதற்காகவும் உண்மையை விட்டுக் கொடுத்து விடாதே என்கிறார். அவரை போற்றுகிறோம் என்கிறீர்கள், அவர் வழி நின்றல்லவா நீங்கள் நீதி தந்திருக்க வேண்டும். நீங்கள் சரியான நாட்டாமை, சரியான பஞ்சாயத்து, ஆலமர பஞ்சாயத்துக்கும் நாட்டாமை தீர்ப்பு மாற்றி சொல்லுன்னு சொல்லக்கூட நமக்கு உரிமை இருக்கு. ஆனால் இந்த பஞ்சாயத்து கிட்ட சொல்ல முடியல.
அதை விட சொம்ப வச்ச ஆலமரத்தில் பஞ்சாட்சரம் கூட நியாயமா சொல்லுவான். ஏ பிரச்சனைக்குரியடா, ரெண்டு பேரும் வெளியேறிக்க. நீ நியாயஸ்தான் தானே சொல்லியிருக்கணும். உன் மதம் சிறந்தது, வழிபடு. என் மதமும் சிறந்தது, வழிவிடு. இதுதான் ஏற்றுக்கொள்ள வேண்டிய தத்துவமா இருந்திருக்கணும். அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும், என்ன பண்ணிருக்கணும், பிரச்சனைக்குரிய இடத்த விட்டுருங்க. அது 400 ஆண்டுகால பழமையான ஒரு கட்டடம் இருக்கட்டும், அருங்காட்சியா இருக்கட்டும், மக்கள் பந்து போய் பார்க்கட்டும். நீ ஒரு இடத்துல எப்படி இஸ்லாமியர்களுக்கு 5 ஏக்கர் கொடுக்குறீங்களோ அப்படி இவங்களுக்கு ஒரு 5 ஏக்கர் இல்ல 100 ஏக்கர் கூட கொடுங்க. நீங்கள் அங்கு ராமர்கள் கட்டி வழிபடுங்கள், நீங்கள் மசூதி கட்டி வழிபடுங்கள், இந்த இடத்தை விட்டு வெளியேறுங்கள் அப்படி சொல்லியிருந்தால் ஒரு நியாயம் இருக்கு. அதை விட்டுட்டு நம்பிக்கையின் அடிப்படையில் இப்ப நான் சொல்றேன், இந்திய பாராளுமன்ற கட்டடத்திற்கு கீழே எங்களுடைய மூதாதை மூத்ததினையின் தலைவன் தமிழ் இறையோன் முருகன் கோயில் இருந்தது. நீ அதை இடிச்சுதான் கட்டியிருக்க. இது தமிழ் தேசிய மக்களின் நம்பிக்கை. ஒரு நாட்டு ஒரு தீர்ப்பு கூட எப்படி இருக்கு கேட்க கஷ்டமா இருக்குல்ல, அப்படிதான் இதை கேட்கவும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு அநீதி, அநீதி. அது இஸ்லாமிய இறை மார்க்கத்திற்கு எதிரானதை நான் பார்க்கல, இஸ்லாமிய மெய்யியல் கோட்பாடுக்கு எதிராக, இந்திய இறையாண்மைக்கு எதிரானது நீங்கள் கொடுத்த தீர்ப்பு. அதுக்கு பதில் தலைவர்கள் பேசல பாருங்க, சமரசம் நல்ல வேலை, இல்லைன்னா ரத்த ஆறு ஓடிடும், கலவரம் வெடிச்சிடும். ஏன் வெடிக்குது, ஏன் ரத்த ஆறு ஓடுது, ஏன் ஓடுது, ஏன் ஓட விடுறீங்க, ஏன் குடிகளை நாட்டின் குடிகளை அச்சப்படுத்துறீங்க, கலவரம் வந்துடும்ங்கிறீங்க. அதுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய ராணுவம், இவ்வளவு காவல்துறை கட்டமைப்பு, இவ்வளவு பெரிய அதிகாரங்கள், கலவரம் வர்றதுக்கா? அச்சுறுத்துவது மக்களை, சிறுபான்மை என்று பேசுவது. யாரா சிறுபான்மைனா பதில் இல்லை. நீனும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, நானும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, நீ என்ன பெரிய கிழிச்சவன், நான் என்ன கிழிச்ச தாழ்ந்தவன். இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களின் வாக்கு வேண்டாம் என்று கருதிவிட்ட பாரதிய ஜனதா இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களின் வரி வேண்டாம் என்று ஒரு தடவை சொல்லி விட்டு முடிஞ்சு போச்சு. வரி வேண்டாம் சொல்லு, அப்புறம் எதுக்கு சிஎஸ்டி போட்டா எல்லா பேருக்கும்? எந்த கேள்விக்கு எனக்கு பதில் சொல்லியிருக்கிறீங்க? உடனே சமூக விரோதி, அவனை தூக்கி உள்ள போடு, அவன் ஆன்டி இந்தியன், அப்பத்தா இந்தியன், நீங்க என்ன சின்னத்தா இந்தியன், என்னது இது? ஜிஎஸ்டி 28 விழுக்காடு போட்டு வரி, அதனால் 700,000 கோடிகள் வருமானம் வரும் சொன்னீங்க. அந்த வருமானம் என்னாச்சு? அப்புறம் எதுக்கு 176,000 கோடியை ரிசர்வ் பேங்க்லேருந்து எடுத்தீங்க, மத்திய வங்கியிலேருந்து எதுக்கு எடுத்தீங்க? அதுக்கு என்ன பதில்? அந்த காசை வச்சு என்ன செய்வீங்க? பதில் இல்லை. அதெல்லாம் இப்ப சொல்ல முடியாது. எப்ப சொல்லுவீங்க? மொத்த இந்தியா வித்துட்டு சொல்லுவீங்கள? இந்தியா இப்போது விற்பனைக்கு வரும் நான் சொல்லும் போது சிரிச்சான். இப்ப பாரு, பாரத் பெட்ரோலியத்தையும் ஏர் இந்தியாவும் வித்துக்கிட்டு இருக்க அந்த அம்மா, எவனும் கேட்கல, முடிச்சிருவா. நேபாளுக்கும் பங்களாதேஷுக்கும் கீழே போயிருச்சு பொருளாதார நிலை, உலக வங்கி எச்சரிக்குது. இதுல இருந்து மீள்வதற்கு எழுவதற்கு எந்த சிந்தனையும் கிடையாது. இப்ப பாபர் மசூதி பிரச்சனை வந்து ஒரு தீர்ப்பை சொல்லி அதை வச்சு ஒரு மாசம் ஓட்டியாச்சு. இப்ப ஏதாவது ரொம்ப எல்லாம் பேசுறீங்க, டக்குனு ஐயப்பன் கோயில் அந்த பெண்கள் போலாம போகக்கூடாது, அது ஒரு தீர்ப்பை சொல்லி அதை வச்சு ஓட்டுறது. அப்புறம் எல்லாம் காசியில போய் அங்க போய் நின்றுட்டு அங்க அது அது அந்த அந்த கோயிலுக்குள்ள ஒரு மசூதி இருந்துக்குது, எதாவது சொல்றது. வளர்ச்சின்னு ஒண்ணு பேசுறது. மருத்துவமனையில நோயாளி தரையில படுத்து கிடக்குறான், குளுக்கோஸ் ஏறிக்கிட்டு இருக்கு. அந்த தாய் 3 மணி நேரமா பிடிச்சிக்கிட்டு இருக்கு குளுக்கோஸ் போத்தல, நிறுத்துறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் இல்லை. ஆனா வாய் நல்லா டெவலப் டெவலப் இங்கிட்டு பேசிட்டு இருக்கு. கால கொடுமையே, ஒருத்தர் பேசல. இது எப்படி நம்ம ஊர்ல பஞ்சாயத்து பண்ணுவோம், ஒருத்த வந்து அவ புருஷனை கொண்டுருவான், அதுல 2 குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த தாய், ஏமா 2 பிள்ளைய வச்சிருக்க, அதை பாருமா, ஏதோ ஐயா காசு கொடுக்குறேன்றாரு, வச்சுக்கிட்டு நீ புழைக்கிற வேலையை பாருமா. இதே தான் பாபர் மசூதி இடத்துல தீர்ப்பு வந்துச்சு, 5 கிரௌண்ட் இடந்தாராம், அதை வச்சுக்கிட்டு அங்கிட்டு போயிட்டு 5 ஏக்கர் நிலத்தை அங்கிட்டு கட்டிக்கிட்டு நீங்க பொழைச்சிக்கிருங்க, கலவரம் வந்து ரத்த ஆறு ஓடிடும், பாத்துக்கிருங்க. அப்படின்னு எப்படி இருக்கு? இதே தான் ராமரை எங்களுக்கு எப்படி பயிற்றுவிச்சிங்க, எங்களுக்கு எப்படி கற்பிச்சிங்க, எப்படி அடையாளப்படுத்தினீங்க? தர்மத்தின் வழி நின்று ஆட்சி செய்தவர் அப்படிதானே. நாட்டையே விட்டுட்டு 14 ஆண்டுகள் காட்டுக்கு போயிட்டார். நாட்டையே விட்டவர் இந்த 2.5 கரோடி இடத்தை விட்டு கொடுக்கப்பட்டாரா? இது தர்மத்தின் வழி நின்று ஆட்சி செய்தவர் பெயரை வைத்து அதர்மத்தின் வழி நின்று தீர்ப்பு சொல்லிட்டீல சொல்லுங்க. இது எப்படி ராமபிரான் சைத்துக்குருவாரு, எப்படி சைத்துக்குருவாரு? ராமராட்சியை நடத்துவோம், ராமராட்சியை நடத்துவோம், ராமராட்சி நடத்துவோம். அது யார் நடத்துவா? பாரதிய ஜனதா தான். அதுதான் நடத்துது. 10 ஆண்டுகள் இப்ப நடத்திட்டு இருக்கு, 7-6 ஆண்டுகள் ஆயிடுச்சு.
ஆறு ஆண்டுகள் ஆக போகுது. இப்போ இதுதான் ராமராஜ்யம், இது இந்த நடந்துகிட்டு இருக்கல இதுதான், இதை நிறுவத்தான் இவர்கள் போராடினார்கள். ஒன்று கிடையாது அரசுக்கிட்ட, எல்லாத்தையும் வித்துற வேண்டியது. இப்போ கடைசியாக தொடர வேண்டியிருக்கு, அதையும் கொடுத்துரும், பல பேருக்கு கொடுத்தாச்சு, வட மாநிலங்களை கொடுத்தாச்சு. நாட்டையே பிச்சைக்கார நாடாக மாற்றி நிறுத்துவதை தவிர இவர் வேதமும் செய்ய போகிறது இல்லை. டாட்டாவுக்கும் அதானிக்கும் 30,000 கோடியே கடனை தள்ளுபடி செய்து, ரெண்டு பேரும் சாப்பாட்டுக்கு வழி இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. 30,000 கோடி, ஆனால் உழைத்து உழவர்குடி சோறிட்டு வேளாண் குடி மக்கள் வீதியில் நின்று டெல்லியிலே ஒரு மாத காலம் நிர்வாணமா நின்று போராடிட்டான். மான தமிழன் அம்மனமா நின்று போராடிட்டான் அந்த வேளாண் கடனை தள்ளுபடி செய்து, தள்ளுபடி பண்ணல. அப்ப இந்த அதிகாரங்கள் யாருக்கானது? குடிகளுக்கா இல்ல பெரும் முதலாளிகளுக்கா? யாருக்கானது?